குறிப்பா வந்து வடக்கு மாநிலத்தில் இந்த வன்முறை சம்பவங்களிடம் பெற்று வருது. குறிப்பா இங்க ராணுவத்தினர் தலைவர் குறிக்கப்பட்டிருக்கணும், அதை விட வந்து போலீசாரும் இருக்கணும். அப்படி இருந்தும் இந்த சம்பவங்களையும் நீங்கள் கட்டுப்படுத்த இல்லாம இருக்கு, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். சம்பவம் அதிகரிக்க மட்டும் வந்து மீட்டிங் முழுமையாக கட்டுப்படுத்த முடிஞ்ச வகையில் අපි මා හිතන්නේ විශේෂයෙන් යම් යම් සිද්ධීන් වෙනකොට අපි විශේෂ අවධානය යොමු වෙනවා. ඒක තමයි අපිට සාමකාමී වාතාවරණයක ජනතාව ජීවත් වෙන අපි අවශ්‍ය වාතාවරණ දුන්නා. අපි ඒක නිසාම තමයි අද අපි මේ ප්‍රශ්න තියනවාද, ඒ ප්‍රශ්න ගැන අහලා පොලිසිය උත්සාහන ලබුණාස්ලාගේ මාධ්‍ය උත්සාහන ඉවර පිළිගන්න දැන් තමයි. ඒදාට සම්මුඛ නැති පොදු විශේෂමා අන්ත සම්මුඛවලට මුන්නුරිමේ කොටුවේ අන්ත පහදී போய் සම්මුඛ විසාරික වෙන්නේ காரணங்கள் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டாலும் அது தொடர்பான நபர்களை கைப்பற்ற செய்திகள் විශාල ප්‍රමාණයක් සැපවීම ඉස්සරවට ගන්න ඕනේ. ඊට පස්සේ බෙදාහැරීම් ජාලය නවත් ගන්න ඕනේ. අපි දැන් මේ සම්බන්ධ කටයුතු කරගෙන යනවා. මේ මත්ද්‍රව්‍ය ජාවාරමද ප්‍රශ්නයක් කියලා තියෙනවා. මත්ද්‍රව්‍ය ජාවාරමත් එක්ක අපරාධ සමාජවල සම්බන්ධව අපි විශාල විශේෂ කාර්යයක් මුදවලා ඒ කටයුතු කරගෙන ඉතිේදී ඒ මෙහෙම වර්ධනය කරන කාර්යයක් තවත් ශක්තිමත් කරන්න කටයුතු කරනවා. කඩද කාලංගලී போதை வஸ்தல் சம்பந்தமாக அநேக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அதை பிரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணம் சொல்ல போனால் 12,05,000 ரூபாய் திருமதியான ஒரு பெரிய தொகை பிடிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலத்தில் போலீஸ் கூடாக. அது மாத்திரமல்ல, விசேட குழுக்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு இந்த போதை வஸ்தரை முழுமையாக ஒழிப்பதற்குரிய நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படும். ජනතාවගේ ආර්ථිකයේ ශක්තිමත් වීමද යනවා, රටේ සිවිල් පරිපාලනයේ ශක්තිමත් වීමද යනවා. ඒකට රටක නීති හා සාමය තිබිය යුතු. අද අපි කටයුත්ත වර්තමාන රාජ්‍යයේ ඒ වගේම සාමය හා නීති අමාත්‍යාංශය ඒ වගේම අපි ශ්‍රී ලංකා පොලිසියේ කටයුත්ත අද මේ කරන්නේ. பார்க்கும்போது அபிவிருத்திகள் மென்மேலும் விருத்தி அடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அநேக அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த அபிவிருத்திகள் மூடாக மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது பொருளாதாரத்தின் நூற்று நோக்கு நாங்கள் பார்க்க போனால், ஏனைய அபிவிருத்திகளை நோக்கி பார்க்க போனால் பொருளாதாரம் மிகவும் முன்னேற்றம் அடைந்து காணப்படுகிறது. நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் அதே போல் சட்டம் ஒழுங்கு அமைச்சும் அதற்குள்ளாய் கடமையாற்றுகின்ற போலீஸ் திணைக்களமும் சரியாக உங்களுடைய சேவைகளை செய்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு மெய்யாகவே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வகையும் நீத்தியா சாமிய மந்திரியா விதியட்டார் மமிதன் அவா பிரகாஷ் காரணம் ராஜ்ய பரிபாலன மந்திரியாக பசுகிய வகவானுமே ராஜ்ய சேவையிட்ட பதவகனி துறை நகதேரே விஷால பிரிசாக்கது ராஜ்ய சேவையிட்டு எதிரே பகுகிய அவருத்து ராஜ்ய இசலும சேவை ராஜ்ய පරිපාලන ශ්‍රී ලංකා පරිපාලන සේවයට 131 දෙනෙක් බදවා ගනිද්දී උතුරෙන් නැගෙනහිරෙන් 35 දෙනෙක් ඉගෙන ගන්නවා. ඒ වගේම සැලසුම් සේවයට, ඉංජිනේරු සේවයට බදවා ගනිද්දී, ජනකාර්යාලික සේවයට බදවා ගන්නවා. ඒ වගේම කර්මනාකර්ම සහ කර්මනාකර්ම සහකාර සේවයට බදවා ගත්තී. ඒ යාපනයේට
ඒ උතුරට හිමි පාම්බුව මේ රජයද ලබලා දීලා තියෙනවා රජයේ සේවයට අද ද්‍රවිඩ ජනතාව විශාල වශයෙන් බැඳලා මම හිතන්නේ මේක ප්‍රබලතාවය. අරස அமைச்சு என்ற ரீதியிலும் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு என்ற ரீதியிலும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களுக்கு நாங்கள் முன்வைக்க வேண்டியுள்ளது. காரணம் அரச திணைக்களங்களில் தற்போது அநேகமானோர் சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற ஆட்சேர்ப்பு நடைபெற்றிருக்கின்றது. விசேஷமாக அரச முகாமைத்துவ உத்தியோகத்தர்களாக அநேகரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இலங்கையில் 131 ஆட்சேர்ப்பு நடந்ததில் இங்கிருந்து வந்தவர்கள் 35 பேர் மாத்திரமே. 131 பேரில் 35 பேர் மாத்திரமே இங்கிருந்து வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் பொருளியலாளர் துறையிலும் கணக்கால்வாய் ஆய்வாளர் துறையிலும் அநேக நாங்கள் விண்ணப்பங்களை எடுத்திருக்கின்றோம். இங்கிருந்து வருவது குறைவாக காணப்படுகின்றது. இலங்கையில் அனைவருக்குமே நாங்கள் சமமான உரிமைப்படி அனைத்து வேலைகளையும் அனைத்து தொழில் வாழ்வையும் நாம் சமமாக வழங்குகின்றோம் என்பதை நான் தெரிந்து கொள்கின்றேன். සුරට විශේෂත්වයක් දීලා නැගලීට 1500ක් පමණ සමුද්‍ර නිලධාරීන් සංවර්ධන බදව ඉදිරියේදී අපි උපාධිධාරී සංවර්ධන නිලධාරීන් බදව ගන්න කටයුතු කරනවා. ඒ සඳහා සුරට නැගලීට මේ පංගුව ඒ අනිවාර්යම අපලත ලැබලා දෙනවා. ඉවත් අය ඒක බදව ගන්න අවශ්‍ය කරගන්නවා. ஆயிரத்தி 500 விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் விட்டு அவர்கள் இப்போது நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் பட்டதாரிகளுக்குரிய தொழில் வாய்ப்பும் நாங்கள் வழங்க உள்ளோம் என்பதை கூட உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷ சங்கர்தன கம் பிறலி ஏகாத் மே ரட்டையும் கிரியாத்மக்கிறான் அது அப்பேராஜி அவசியம். அத்தோடு கிராமங்கள் தோறும் ஒரு வெளிப்புணர்வை அல்லாது வெளித்தோட்டத்தை கொண்டு வருவதற்கு உற்சாகிப்பு மூலமாக நாங்கள் விசேட ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். கம் பெருளி என்று சொல்கிறது கிராமத்தை ஊக்குவித்தல் என்ற நோக்கோடு கூட. அது ஹவஸ் நம்ம யாரா பொலிசியை அதாவது பிரஜா பொலிஸ் சேவையின் அதாவது வாழ்க்கை பேக்கிறேன். சந்தோஷம் அநேக கம்மளி ஜனதாக பொலிசியா போகும் ஒரு பகுதிக்கு செல்கின்றேன். சமூக போலீஸ் சேவையின் மூலமாக நிர்மாணிக்கப்பட்டு ஒரு வீடொன்றை கையளிப்பதற்காக நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அந்த வீட்டை நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே அவர்கள் வாழ்ந்த வீடு வந்து ஒரு குடிசை வீடாக காணப்பட்டது. அந்த குடிசை வீட்டில் இருந்தவர்களுக்கு கௌரவத்துக்குரிய போலீஸ்மா அதிபரின் சமூக போலீஸ் கோட்பாட்டின் கீழ் ஒரு அருமையான வீடு ஒன்றை இன்றைக்கு நாங்கள் நிர்மாணித்து கையளிக்க உள்ளோம். அதுவும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாகும். ජනතාව සමග ඉන්න ප්‍රදේශන වගේම ගරු අධිකර ජනාධිපතිතුමා ගරු අගමැතිතුමා උපදේශ දුන්නා. මේ යාපනයට ඇවිල්ලා යාපනයේ තියෙන ප්‍රශ්න ගැන කතා කරන්න, ජනතාවට තියෙන ප්‍රශ්න ගැන කතා කරන්න, විශේෂයෙන් ප්‍රශ්න ගැන කතා කරන්න ඒක අද යාපනයට ඇවිල්ලා. இன்று நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். மக்களுக்குரிய பிரச்சனைகளை வடிவாக தெளிவுபடுத்திக் கொள்வதன் மூலமாக அவர்களுக்குரிய சேவையை வழங்குவதற்கு புலிஸ் உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் அறிவுரை காட்டினோம். அது மாத்திரமல்ல, கௌரவத்துக்குரிய அதிமேலு ஜனாதிபதி அவர்களும் கௌரவத்துக்குரிய பிரதமர் அவர்களும் ஆலோசனை வழங்கினார்கள். யாழ்ப்பாணத்துக்கு சென்று போலீஸ் உத்தியோகத்தரோடு மாத்திரமல்ல எல்லாரோடும் கலந்துரையாடி யாழ்ப்பாண நடவடிக்கைகள் என்ன, அதற்கு நாங்கள் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு அதுக்குரிய ஆலோசனை படிதான் இங்கு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்குரிய காரியத்தை நான் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனையாக கூறியிருக்கின்றேன். அண்மை காலத்தில் வட மாகாணத்தில் பொதுவாக அதாவது முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு கலாச்சாரம், வாழ்முனையில் கொள்ளைகள், பாலியல் துஷ்பிரயோகம் என பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்துள்ளதா என நிலைப்பாடு என்ன? யாப்பினி நீத்தியாக சாமன் சாமி ஆரக்ஷாட்டில் அடப்பேனா அடப்பேனா விளாத்தினவரை ஏ சம்பந்த சிலருக்கு அதாசம் ஏ சம்பந்த ஏ கிரியாகாரகம் பிறப்பும் சியலு
ප්‍රාධිකාරවක් අපි අත්දැකන්න ගන්නවා. ඒ කඩු කල්ලි වල නිත් කල්ලි වල ප්‍රාධිකරණ කල්ලි වල සියලු දූෂක ප්‍රත්‍යක්ෂ කරනවා. ඒක අවශ්‍ය නැති සදා වඩා සම්සේවයක් ලබා දෙන ජනතාවගේ උදව් ආරක්ෂා මාන. ඒ ජනතාවට කියනවා පොලිසියත් එක්ක හිටුවෙන් ඉඳලා ඒ ආරක්ෂා කරනවා. கடந்த காலங்களில் நடைபெற்ற வால்வெட்டுகளாக இருக்கலாம், வேறு சம்பவங்களாக இருக்கலாம், பாலியல் துஷ்பிரயோகங்களாக இருக்கலாம், அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்ட சந்தேக நபர்களை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். அவர்களை நீதிமன்றத்தில் நாங்கள் உட்படுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு விசேடமாக ஒரு தேவைப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் மக்களிடத்திலிருந்து எங்களுக்கு அநேக விடயங்கள் தெரிய வர வேண்டும். உங்களுடைய தகவல்கள் எங்களுக்கு இன்றியமையாததாக காணப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் இப்படிப்பட்ட தகவல்களை கொடுத்திருக்கிறோம். கடந்த காலங்களில் செயல்பட்டதை விட தீவிரமாக நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அண்மை நாட்களில் விசேடமாக போலீஸ் குழுக்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றது. அவன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கையில் ஆவா குழு சம்பந்தப்பட்ட இல்லை வாள்களுடன் சம்பந்தப்பட்ட யாராவது முக்கியமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா, இல்லை அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவும் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆவா கண்டாமே பிரசித்த நாயகே கோ நெத்தம் வீடகனிக்கே துறத்துறமாக மதே சம்பந்த போலீஸ் பத்மாவுக்கு பசி பிரகாஷ்களை அது சம்பந்தமாக போலீஸ் குறிப்பாக வந்து குறிப்பாக வந்து சட்டம் ஒழுங்கு அமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முதல்ல வடக்கு மாநிலத்துக்கு வந்திருக்கிறார். வடக்கு மாநிலத்துக்கு வந்து வந்து இன்றைக்கு வந்து போலீஸ் உத்தியோகத்தரோட சந்திப்பு மேற்கொண்டார். குறிப்பாக வந்து இவர் வடக்கில் உள்ள பிரச்சனை அறியணும் என்றால் ஏன் அரசியல் மாகாண சபை உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அழைச்சி கதைச்சிருக்கலாம் தானே. இப்போ 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 வந்து இப்போ போலீஸ் சொன்ன பிரச்சனை மட்டும்தான் இவர் விளங்கி இருக்கு நீங்கள். அப்போ அவருக்கு வந்து இங்கே உள்ள உண்மையான பிரச்சனை இவர் விளங்கி இருக்கார். இப்போ முதல் முதலாக வந்து ஏன் அதை செய்யணும் முதலாவதாக இன்றைய நாள் நான் முதல் நடவடிக்கையாக போலீஸ் உத்தியோகத்தரோடு சந்தித்திருக்கின்றேன். இதற்கு பிறகு மாலை நேரத்தில் நான் சீஃப் மினிஸ்டரை சந்திக்கப் போகிறேன், ஆளுநரை சந்திக்கப் போகின்றேன். அத்தோடு நாங்கள் விக்னேஸ்வரன் சிலரை நாங்கள் சந்திக்கப் போகிறோம். அவர் இல்லை மற்றவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். சீஃப் மினிஸ்டர் நாங்கள் போயிட்டு அறிவிச்சிருக்கிறோம். அவர் இப்போது இங்கே தற்போது இங்கே இல்லை. குறிப்பாக வந்து குறிப்பாக வந்து வடக்கு மாநிலத்தில் இந்த வன்முறை சம்பவங்களிடம் பெற்று வருது. குறிப்பாக இங்கே இராணுவத்தினர் தலைவர் குறிக்கப்பட்டிருக்கணும், அதை விட வந்து போலீஸாரும் இருக்கணும். அப்படி இருந்தும் இந்த சம்பவங்களையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம், இருக்கு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். சம்பவம் அதிகரிக்க மட்டும் வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடிஞ்ச අපි මා හිතන්නේ විශේෂයෙන් යම් යම් සිද්ධි වෙනකොට ওই විශේෂ අවධානය යොමු වෙනවා. ඒක තමයි අපිට සාමකාමී වාතාවරණයක ජනතාවගේ ජීවත් වෙන්න අපි අවශ්‍ය වාතාවරණ දුන්නා. අපි ඒක නිසාම තමයි අද අපේ මේ ප්‍රශ්න තියෙනවාද? ඒ ප්‍රශ්න ගැන අහලා පොලිසිය මුත්තහල ගමුනාස්ලාගේ මාධ්‍ය මුත්තහල ඒවට පිළිතුරු දෙන්න තියෙනවා. ඒදාට සම්මෝහ නැති පොදු විශේෂමා අන්ත සම්මෝහලට මුන්නුරේ කොටුද அந்த பகுதியில் போய் சென்று விசாரிக்க வேண்டியதுடைய கடமை இருந்தது. அதற்காக தான் இன்று வந்திருக்கின்றேன். முதலாவது தாங்கள் கூட நான் சந்தித்திருக்கின்றேன். இதன் பிறகு நாங்கள் மற்றவர்களையும் சந்தித்து இங்குள்ள நிலைமையை அறியதான இங்கு நான் வந்திருக்கின்றேன். அதுபோய் நடவடிக்கை போதைப் பொருட்களை வந்து முற்றுப்புள்ளதான் கட்டுப்படுத்த முடியாமல் காரணம் இருக்கலாம். அண்மை காலங்களில் வந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டாலும் அது தொடர்பான நபர்களை கைப்பற்ற பண்ணதில்லை. இப்படியான செய்திகள் வரது குறைவு.
ඒ සම්බන්ධව දැන් මත්ද්‍රව්‍ය වැටලී වැඩිලා තියෙන පෞද්ගල දවසර දකින්න ඇති ලංකාවේ ලොකුම මත්ද්‍රව්‍ය තොගිය අපි පොලිසිය අල්ලා ගත්තා ලක්ෂ 12500ක් වටා මත්ද්‍රව්‍ය. ඊයේ පයිතා විශාල ප්‍රමාණයක් තමයි. ඒතරම මත්ද්‍රව්‍ය සැපවීම ඉස්සර නවත්තන්න ඕන. ඊට පස්සේ බෙදාහැරීම් ජාලය නවත්තන්න ඕන. අපි දැන්ට ඒ සම්බන්ධව කටයුතු කරගෙන යනවා. මේ මත්ද්‍රව්‍ය ජාවා මත ප්‍රශ්නයක් කියලා තියෙනවා. මත්ද්‍රව්‍ය ජාවා මත එක්ක අපරාධ සමාන සම්බන්ධයෙන් අපි විශාල විශේෂ කාර්යයක් මුදවලා ඒ කටයුතු කරගෙන ඉතියේදී ඒ මෙහෙම වර්ධනයක කාර්යයක් තවත් ශක්තිමත් කරන්නත් කටයුතු කරනවා. කඩද කාලංගලී போதை வஸ்து சம்பந்தமாக அநேக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்பட்டிருக்கும் உதாரணம் சொல்ல போனால் 12,05,000 ரூபாய் திருமதியான ஒரு பெரிய தொகை பிடிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலத்தில் போலீஸ் கூடாக. அது மாத்திரமல்ல விசேட குழுக்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு இந்த போதை வஸ்தரை முழுமையாக ஒழிப்பதற்குரிய நடவடிக்கை இதெல்லாம் மேற்கொள்ளப்படும். போலீஸ் மாதிரி அவர்கள் பதில் சொல்லுவார். போதை வஸ்து போலே அதற்கு குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்யலாம். உங்களுக்கு தெரியும் பார்லமெண்டத்தில் ஒரு சட்டம் அமலாக்கப்பட்டது. போதை வஸ்து தடுப்பு சம்பந்தமாக மரண தண்டனை உச்ச மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் இப்போது அமலாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அண்மையில் பிரதி அமைச்சர் விஜயலா மகேஸ்வரன் அவர்கள் வந்து வடக்கில் புலிகளின் கை ஓங்க வேண்டும் என்று தெரிவித்து ஒரு கருத்தொன்று பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பில் ராஜினாமா செய்திருக்கின்றார். அதற்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது விசாரணைகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா? என்ன நிலைமை? பௌகித அவசர் விஜயகலா மகேஸ்வரன் சார் பிரகாசகரமான நிலம்பி இட்ட அமது அவசர் யாதும் இல்லா சிலத்தின் அவசர் தனத்துறை ஏற்று விருத்த எம் நீதிமன்ற எத்தியாமல் ஏற்றமானது இதிரி கட்டத்து விமர்சனிய தத்தியம் பதிலாக மைதமே ராட்டி பௌகியதா விஜயகலா மகேஸ்வரன் இதற்கு எமத்தினிய எம் ஆந்தோலா பிரகாசகர் சார் ஏ சம்பந்தம் அப்படி தெற்க ஆத்திய வகையின் வல்பத் பகி தகுனே காண்டம் எம் எம் பிரகாசகரந்தி ඒ වගේම උතුරේ කාණ්ඩයමත් යම් ප්‍රකාශ කළා. දකුණේ අය පක්ෂපාතීව තුන්දුවත්තා කරලා උතුරේ පක්ෂපාතීව තුන්දුවත්තා කරලා. අපි මේ රටේ නීතියට සිරල ගන්නවා. මේ රටේ නීතිය අනුව අපි එතනදි ක්‍රියාත්මක වෙනවා. අපි සඳහා මේ රටේ නීතිපත්තුමාගේ ප්‍රතිසරම් තියෙනවා. ඒ වගේම පොලිසියට පැමිණිල්ලක් තියෙනවා. නීතිපත්තුමාගේ ප්‍රතිසරම් මේ රටේ නීතිය අනුව අපි අවශ්‍ය කරනවා. கடந்த காலங்களில் அவர் கூறிய உரை நிமித்தமாக நான் வானொலியிலும் ஊடகத்துறையிலும் பத்திரிகையிலும் அநேக காரியங்கள் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. விசேஷமாக வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேக காரியங்கள் அதற்கு எதிராகவும் சார்பாகவும் கூட நியூஸ்கள் போடப்பட்டிருந்ததை நான் அறிந்தேன். இருந்தும் இலங்கையில் ஒரு சட்டம் இருக்கின்றது. இது சம்பந்தமாக புலன் விசாரணை செய்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு எங்களுடைய கோவையை நாங்கள் அனுப்புவோம். அதன் பிறகு சட்டமா அதிபரின் ஆலோசனைப்படி எதிர்வரும் காரியங்கள் இருந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்தேன்.